வணக்கம் நண்பன், நீங்கள் பத்தி லைட் டெக் தமிழ் நிகழ்வு என்ன பார்க்குற ஒரு மேக்கிங் கூட தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ லோட்டு ஃபோக்கஸ் லைட் எப்படி ரெடி பண்ணி பார்க்க போகிறப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறது பக்கத்து முடியும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் லைக்கன் வச்சுக்கோங்க. அப்போ நான் பரவாயில்லை உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காம இந்த வீடியோ வச்சுருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு எல்இடி தான் மெயினு, லைட்டு தான் நமக்கு மெயினு. அதனால் நான் லைட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னடா அது இப்படி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம இந்த வீட்டில் எல்இடி டியூப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஸ்டிப்பாக தான் நம்ம நான் இந்த மாதிரி 2 வோல்ட்டுக்கு ஒரு பீஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பீஸாக நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எத்தனை பீஸ் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது. இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படி அந்த 2 வோல்ட் லைட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி டியூப் லைட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி மெத்தட் தான் நம்ம இதில் ஃபோக்கஸ் ரெடி பண்ண போகும்போது, அதாவது டியூப் லைட் மாதிரி ரெடி பண்ணாமல் இல்லை ஃபோக்கஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகும்போது. அதை நம்ம வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த லைட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் ஸ்டிப் லைட் வாங்கி வச்சு ரெடி பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் நண்பா. இதில் எடுத்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோதான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே இது பாடி இதுக்கு ரெடி பண்ணணும், அதாவது அந்த கவர் மாதிரி ஃபோக்கஸ் லைட் கவர் மாதிரி பாடி ரெடி பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, எங்கள் வீட்டு பாட்டி வீட்டில் இது பைப்பு வச்சுருந்தாங்க, அந்த பைப்பில் பாதி பைப்பு கடந்தது. இது அவங்களுக்கு தெரியாமல் சுட்டுட்டு வந்து அடுப்பில் போட்டு கறிக்கி ஷீட்டாக எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிசி ஷீட்டு. பிவிசி பைப்பை எடுத்து நம்ம ஹீட் பண்ணி பிவிசி ஷீட்டாக மாற்றி வச்சுருக்கேன்பா. அதான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் இருக்கேன்ட்ட, ஒரு வேறு வேறு பீஸில் இருந்தது பைப்பு, அதை வெட்டி கீச்சி எடுத்து வச்சுருக்கோம்பா. இதில் தான் நம்ம பாடி ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்ப்போம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்பா. இதில் தான் நம்ம வந்து அந்த எல்இடியை நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒட்டணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இல்லைனா இந்த சைடு ஏதாவது ஒரு சைடில் எல்இடி அடிக்கி பார்ப்போம். இருங்க, எத்தனை எல்இடி இருக்குதுன்னு தெரியல இதில். நான் இப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடிக்க பார்க்குறேன். அடிக்க பார்த்தும்போது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்படி வச்சு ஒட்டிப்போம், அப்படி இப்படி எடுக்குவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆகலாம் இப்படி எடுக்குவோம், அப்படி அடிக்கி பார்ப்போம். ஃபுல்லாக இவ்வளோ எதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த சைடு வச்சு வெட்டிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது எப்படியும் புரியாது, உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. நான் இந்த வரிசையில் நான் அடிக்கி பார்த்தா அடுக்க முடியல, இந்த வரிசையில் தான் அடுக்கணும் போல் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இருக்காது, அதெல்லாம் ஒழுங்காக மார்க் பண்ணி எல்லாத்துலேயும் எல்லா ஷீட்லேயும் அது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷீட்டில் வெட்டி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு நான் வெட்டி எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோலையும் மார்க் பண்ண பென்சிலை வச்சு மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்பா. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்த பிறகு நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்இடி ஸ்டிப்பை வந்து நம்ம அப்படிங்கிற இதை வரிசை நம்ம ஒட்டணும். அது ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் சால்டரிங் பண்ணுறதுக்காக ப்ளஸ் மைனஸே எடுக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு இந்த லைட்டில் ஒரு ட்ராக்கும் இந்த லைட்டில் ஒரு எண்டில் ஒரு ட்ராக்கும் தெரியும் உங்களுக்கு. கேமராவில் பார்க்குறதுனால தெரியாத சில நேரத்தில் தெரியும் பார்த்தீங்களா. இந்த ட்ராக்கு இந்த ரெண்டு ட்ராக்கையும் நம்ம நைஃபை வச்சு சுரண்டி எடுக்கணும். சுரண்டி எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு காப்பர் ஷீட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து நம்ம சால்டரிங் பண்ணணும்பா. இது மாதிரி இந்த இருக்கிற எல்லா எல்இடிக்குமே நம்ம அந்த மாதிரி எடுக்கணும். அது வாங்க எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் இதெல்லாம் ஓரமாக வச்சிடுறேன். இது எடுக்கிறத நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, கத்தி வச்சு தான் நான் அதுலேருந்து லேசாக எடுக்க போகிறேன். ரொம்ப அழுத்தி எடுத்துடாதீங்க, சும்மா லேசாக அந்த மாதிரி எடுத்தாலே போதும், பெயிண்ட் உறிஞ்சி வந்துடும். இவருக்கு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேசாக எடுத்தாலே போதும்ன்பா. ரொம்ப இதை வச்சு எடுத்தீங்கன்னா அந்த ட்ராக்கு கட் ஆகிடும், அதனால சொல்கிறேன். சரி வாங்க எடுப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பல்பையும் நம்ம அதை காப்பர் ஷீட்டு தெரிகிற மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு நண்பா. அந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காமிக்கிற க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்களா.
இந்த மாதிரி எடுத்துக்கணும்பா, எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்ட பிறகு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஃபுல்லாமே நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் நான் இப்போயே சொல்கிறேன்னா, நம்ம இதில் வச்சுட்டு சால்ட்ரிங் பண்ணும் பிறகு நம்ம சிலத்தில் ஒட்டிகிட்டே நம்ம சால்ட்ரிங் பண்ணோம், லைட்டு பிச்சுட்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இப்படி ஃபஸ்ட்டே சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு செக் பண்ணிவிட்டு சால்ட்ரி அதில் வைக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதில் நம்ம எல்லா பல்புலையும் நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பல்பையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு பல்பாக செக் பண்ணி இதில் ஒட்ட வேண்டியதான் நண்பா. செக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ப்ளஸ் எல்லாம் ஒரு இதாகவும் மைனஸ்லாம் ஒரு இதாகவும் நம்ம ஒட்ட வரிசையாக எடுக்க போகும்போது, நம்ம வந்து பேரல கனெக்ஷன்லாம் தான் கொடுக்க போகும்போது, சீரீஸ் கனெக்ஷன் இல்லை, பேரல கனெக்ஷன் தான். அதனால தான் இப்போ ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஃபுல்லாக மைனஸ்னு மைனஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகும்போது. இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். 2 ஆம்ப்ஸு, அதாவது 12 வோல்ட் பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னுபா. இப்போ வந்து நான் அந்த ஒரு எல்இடி ஸ்டிப்பை நான் எடுத்துக்கிறேன். ஒரு எல்இடி ஸ்டிப்பில் ஒரு ரெண்டில் இன்னொரு ரெண்டில் வச்சு பார்க்குறேன், எரியலை, ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குது. அதனால் இன்னும் மறுபடியும் வச்சு பார்ப்போம், திருப்பி வச்சுட்டு வச்சு பார்ப்போம். பாருங்கள், எரியுது பாருங்க நண்பா, எரியுது. நமக்கு வந்து இதுதான் ப்ளஸ்ஸு, இந்த சைடு, இந்த சைடு ப்ளஸ்ஸு, இந்த சைடை வந்து ப்ளஸ்ஸா, ப்ளஸ்ஸாக வந்து ஏதாவது ஒரு இந்த பிவி ஷீட்டில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுவோம். ப்ளஸ் எல்லாம் மேலே வர மாதிரியும் மைனஸ் எல்லாம் கீழே வர மாதிரியும் அழகாக செக் பண்ணி ஓட்டிக்கிட்டே வர வேண்டியதான். இதுக்கு ஒட்டுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் தான், ஃப்ளெக்ஸ் குவிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதனால் ஒட்டும் நண்பா, இது வாங்கி ஒட்டுங்க. சரி வாங்க, எப்படி செக் பண்ணி ஓட்டும். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பல்ப் எல்லாத்தையும் நம்ம ஒட்டி ப்ளஸ் மைனஸ் நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன் நண்பா. நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த சும்மா இந்த 2 வயர் நான் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், செம்ம பவராக இருக்குது, சரியான ப்ரைட்டாக இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 12 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் அடாப்டரு. 2 ஆம்ப்ஸ்லேருந்து பல்புக்கு எப்படியுமே நமக்கு ஒரு 6 ஆம்ப்ஸ் எடுப்புன்னு வச்சுக்கோங்க, 0.50 ஆம்ப்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பல்புக்கு 1 ஆம்ப்ஸு. இப்போ நீங்கள் 10 பல்பு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆம்பியர் எடுக்கும். அது மாதிரி இது 2 ஆம்பியரும் நல்லாவே எரியுது. 2 வோல்ட்டு 2 ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ப்ரைட்டாக இருக்கு நண்பா. நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் வந்து நான் ப்ளஸ் மைனஸை இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்இடியோட ப்ளஸ் மைனஸையும் அடாப்டரோட ப்ளஸ் மைனஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். பாருங்கள், இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டு, செம ப்ரைட்டாக இருக்கு. ஆனால் நேரில் பார்க்கும்போது செம ப்ரைட்டாக இருக்குது, பாருங்கள் சரி ப்ரைட்டு. ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு கண்ணை பூசுது. எனக்கு உண்மையில் உண்மையில் நான் சொல்கிறேன், எனக்கு இதை அப்படியே நான் ஆன் பண்ணி இப்படி நேராக பார்த்தேன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு எனக்கு கண்ணு தெரியாமலே போயிடுச்சு. அப்படியே ஒரு பிளர்ராக ஒரு மாதிரியே தெரிஞ்சுது. உண்மையிலே தான் சொல்கிறேன், ஒரு செம்ம ப்ரைட்டாக இருக்கு நண்பா, மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த சைஸுக்கு நம்ம பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்பு சைஸை மட்டும் வச்சுட்டு மீதி அப்படியே நம்ம மார்க் பண்ணி வெட்டி எடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் நான் வேறு சால்ட்ரிங் பண்ணிட்டேன், ஏன்னா உங்களுக்கு காமிக்கலன்னா வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம இப்படி இந்த சைடு எல் ஷேப்புக்கு நம்ம வெட்டி இதை மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். நண்பா, நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன். நான் எப்படி மார்க் பண்ணேன்னா, காம்போஸ் வச்சு தான் நண்பா நான் மார்க் பண்ணேன். ஏன்னா நமக்கு பென்சிலாக பேனால் மார்க் பண்ணாமல் பிவிசி ஷீட்டில் டக்குனு இஞ்சிரும். அதனால் நான் காம்போஸ் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு அச்சா தெரியும், நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்தமாதிரி ப்ளஸ் மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி அதை வெட்டி எடுத்துக்கலாம். நண்பா பாருங்க, நம்ம இப்போ தனியாக வெட்டி எடுத்துகிட்டு போ. இதாக இருக்குது நமக்கு. இப்போ வந்து நமக்கு இது வந்து இந்த மாதிரி வச்சா நமக்கு ஒழுங்காக ஒரு ஃபோக்கஸ் மாதிரி உங்களுக்கு லைட் அடிக்காது. அதனால் இதுக்கு நம்ம இந்த கோடியும் அந்த ஃபோக்கஸ் லைட்டில் இருக்கிற மாதிரி கவர் பண்ணணும். அதுக்கு எந்த மாதிரி கவர் பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த மாதிரி கவர் பண்ணுவோம்னு பார்ப்போம். இருங்க, நமக்கு எல்இடி பார் இவ்வளோ பெருசாக இருக்கிறனால இந்த சைஸை நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இந்த சைஸை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். சரி இருங்க, நான் இந்த சைஸெல்லாம் நான் பார்த்துட்டு அளந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு எல் ஷேப்புக்கு வெட்டி பாதி பீஸ் இருந்துல்ல, அந்த பீஸில் இந்த நீட்டுக்கு ஒரு ஷீட்டு நான் வெட்டி எடுத்திருக்கேன். நண்பா அந்த பல்ப்பு எவ்வளோ பெருசு நீட்டாக இருக்குங்களோ அந்த ஷீட்டுக்கு ஒரு ஷெட்டு வெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷீட்டு. இதை வந்து நம்ம இப்படி இப்படி வச்சு ஓட்ட போகிறது கிடையாது, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கொஞ்சம் பெண்டான மாதிரி ஒரு வளைஞ்ச மாதிரி வச்சு ஓட்டணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் கிடைக்கும். இந்த கார்னர்லாம் கொஞ்சம் குணைக்க முனைக்கன்றிருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம நேர் பண்ணி கட் பண்ணி வெட்டி எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி 100 பீஸு அந்த மாதிரி ஒன்று வெட்டி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதேமாதிரி ரெண்டு பீஸ் நான் வெட்டி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்துட்டேன். இது ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைடு பார்த்தீங்களா, அந்த சைடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி ரெடி பண்ணணும் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒட்டிக்கலாம். ஒரு சைடு ரெண்டு சைடையும் ஒழுங்காக வச்சு நம்ம நேர் பார்த்து நான் ஒட்டிக்கிறேன். வெயிட்டை வைக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போனேன். அதனால தான் நான் இதை நேர் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக வச்சு நான் பார்த்து நான் இதை ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் நண்பா. நீங்கள் எப்படி தான் இந்த மாதிரி நேராக வைக்கிறனாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை இப்படி ரொம்ப வி ஷேப்பை நல்லா விரிச்சிட்டு வைக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரொம்பவும் விரிக்காமல் ரொம்பவும் சுருக்காமல் ஒரு மீடியமாக வைக்கிற அளவுக்கும் வைக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வைக்கிறனாலும். நான் அதை ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வி மாதிரி ஒட்டிட்டு போது இது என்னடா அது இன்னும் கொஞ்சம் கரப்பு கரப்பாக இருப்பேன்னு கேட்பீங்க. அது ஒன்றுமே இல்லை நண்பா, மண்ணில் தான் நண்பா. நான் எதுக்கடா அதை மண்ணை ஒட்டி வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. இப்போ நம்ம வந்து ஃபெவிக்விக் சும்மா ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எதை பண்ணணும்னா இப்போ உடஞ்சிரும். இப்போ மணல் ஒட்டி அது மாதிரி ஃபெவிக்விக் ஊற்றி ஒட்டினோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதேமாதிரி நீங்கள் ஒட்டும் போது எதாவது கீழே ஏதாவது ஒரு அட்டை அட்டை வச்சு ஒட்டுங்க. அது மாதிரி அந்த கேப்பு அந்த மாதிரி இது மண்ணை போட்டு ஒட்டினோம்னா அது மாதிரி ஃபுல்லாகிக்கும். இந்த மாதிரி அதுக்கு தான் சொன்னேன், நம்ம லாஸ்ட்டாக பெயிண்ட் அடிக்கும் போது இதெல்லாம் தெரியாது, மறைச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மணலை கொஞ்சம் யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த பக்கமெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த மாதிரி மணலை போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த வி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும். இந்த வி ஷேப்புக்கு இது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களை கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி கட்டினோம்னா நல்லா ஒரு ஃபோக்கஸாக அடிக்கும்ல, அதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் இந்த வி ஷேப்பு வெட்டி எடுத்துக்கிறேன். வி ஷேப்பில் நம்ம அதே மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். வி ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்துப்போம். வெட்டி எடுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வி ஷேப் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஒரே ஷேப்பில் ரெண்டு ஷீட்டை வெட்டி எடுத்துக்கிட்டோம். பார்த்துக்கோங்க, நம்ம அதே மாதிரி தான் இப்போ இந்த இது மண் மாதிரி வச்சு மண் வச்சு ஒட்டினோம்ல அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஒட்டிக்குப்போம். ஒட்டினோன்னா நமக்கு லுக்கு இந்த மாதிரி தான் நண்பா இருக்கும். பார்த்துக்கோங்க, லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, இப்போ நான் இது ரெண்டையும் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு நண்பா. அதை பாருங்கள், ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஒர்க்குனா ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை, நம்ம இந்த ஒட்டுற ப்ராசஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இந்த ரெண்டு ஒயருக்காக நான் அயன் வச்சு ஹோல்ஸ் போட்டு நான் இந்த ரெண்டு ஒயரை வெளியே எடுத்துப்போம் நண்பா. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகாது, சும்மா லேஸாக தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் பெயிண்ட்டு அப்படி இல்லைனா அந்த அலுமினிய பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது அலுமினிய பேப்பர் எனக்கு கிடைக்கலடா என்னடா பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிரியாணி அப்படி பார்சல் வாங்குறீங்களா, சாப்பாடு பார்சல் வாங்கும் போது அதில் அலுமினிய பேப்பர் வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த அலுமினிய பேப்பரை நீங்கள் அதில் கட் பண்ணி அதில் அழகாக ஒட்டிருக்கணுமா. நானும் அந்த அலுமினிய பேப்பர் தான் ஒட்ட போகிறேன், நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் ஒட்ட போகிறேன். ஏன்னா நம்ம ஒட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த லைட்டு ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்படியே
பரவலாக அடிக்கும், அதுக்கு தான் நம்ம ஒட்டுறது, வேறு எதுக்கும் இல்லை. எனக்கு அது கிடைக்கல, இல்லை நான் பெயிண்ட் அடிச்சுக்கிறனால நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், சில்வர் பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இல்லை ஒயிட் கலர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம், எதுனாலும் அடிச்சுக்கலாம். நான் இந்த ஒயரை அயனை வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அந்த பேப்பரை ஓட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. இப்போ நான் அந்த அயனை வச்சு அந்த ஒயரை வெளியே எடுத்து வச்சேன் நண்பா. இப்போ பாருங்கள், நான் அந்த அலுமினியம் ஷீட்டை அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த சைஸுக்கு நம்ம உள்ள வைக்கிற மாதிரி அந்த சைஸுக்கு நான் அதை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம உள்ளே வச்சு அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம் ரொம்ப பாருங்கள். இப்போ நான் அது நாலு சைடுமே நான் ஒட்டி எடுத்துட்டேன். அது பாருங்கள் சில்வர் கலர் ஷீட்டில் நான் நாலு பக்கமும் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரண்ட் இது மேலே ஒட்டிட்டு பின்னாடி அந்த ரெண்டு இது நமக்கு அந்த எங்கேயாவது கட்டுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் மரத்தில் எத்தனை நீங்கள் கட்டணும்னா உங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும்ல, அதுக்காக நம்ம இதில் ரெண்டு இது செட் பண்ணணும். அதையும் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க் முடிஞ்சது, லாஸ்ட்டாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நமக்கு ஒயர் வந்து அவுட் புட்டு இந்த வழியாக எடுத்துக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஒட்டியாச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரெண்டு இது ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி எடுத்துருக்கேன் நண்பா. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒயிட் ஷீட்டு இல்லை ஒயிட் கண்ணாடி ஏதாவது ஒன்று இதில் நீங்கள் உள்ளே வச்சு ஒட்டிக்கலாம் நண்பா. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி ஏதாவது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் பாட்டிலு அதை வெட்டி கட் பண்ணி இதில் ஒட்டிக்கலாம் நண்பா. அதை கூட உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா எம்டியாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் எம்டியாக தான் வைக்க போகிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால தான் நான் அது மாதிரி எம்டியாக வச்சு ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நமக்கு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பா ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த ஹேண்டில் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலை அப்படியே வச்சு ஒட்ட போகிறதில்ல, அது நம்ம எப்படி வேணாலும் திருப்பிக்கிற மாதிரி ஒரு நாலு பீஸு பிவிசி பை ஷீட்டை அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் பிவிசி பைப்பை. அது ஒரு பக்கத்துக்கு அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு விட்டு வச்சு ஒட்டி அதில் நம்ம வந்து நடுவில் ஸ்க்ரூ போட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எங்கனாலும் திருப்பி கழிச்சிக்கலாம், அதை கட்டிக்கிட்டு எங்கனாலும் திருப்பிக்கலாம், அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம இதில் வந்து ஒர்க்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிட்டோம்னா வேலை ஃபினிஷ் ஆகிடும் நண்பா. இப்போ நான் இதெல்லாம் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக நம்ம ஃபோக்கஸ் லைட்டை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பாருங்கள், ஹேண்டிலும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் இதுலேயும் நான் ஒட்டும் போது லேசாக மணலுக்கு போட்டிருக்கேன் நண்பா, ஏன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கிரிப்புக்காக தான் நான் அந்த மணல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஹேண்டிலும் கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம், இல்லை இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ போடுறனால நீங்கள் நம்ம ஸ்க்ரூ போட்டு இங்கேயாவது மாட்டி வச்சுக்கிறோம் வச்சுக்கலாம் நண்பா. பாருங்கள் நல்லாவே நல்லா கொஞ்சம் நீட்டாகவே ரெடி பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் நண்பா. இதை வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக நான் எடுத்து போடுறேன். டெஸ்டிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாகவே நான் எடுத்து போடுறேன் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நோட்டிஃபிகேஷன். அதனால தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கணும் நண்பா. இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம் பாய் நண்பா. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க நண்பா. இதே மாதிரியான வீடியோவில் சந்திப்போம் பாய் நண்பா.